ज्ञानांजन चलाकया सत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे नुविशेष शून्यवादी पाशतेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत कथातर श्रीवासदि गौरभक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा। பக்தர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்பில் வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைய மங்களகரமான தினத்தில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். இன்றைக்கு இந்திர ஏகாதசி மகோத்சவம். ஏகாதசி உபவாசம் இருக்கிற பக்தர்கள் அனைவருக்கும் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கணும். இந்த உபவாசத்தை நன்முறையில் நாம் பூர்த்தி செய்து அந்த உபவாசத்துடைய உபவாசம் இருக்கிறது அந்த பகவானுடைய அனுகிரகம் ஆசீர்வாதத்தை வேண்டி நாம் மேலும் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்ற அடையணும். பகவான் நாமத்தை குற்றம் பட்டு ஜபிக்கணும். நாமத்தில் ருச்சி வரணும். வைஷ்ணவுக்கு சேவை பண்ணணும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் பிறழாது மனதோடு நாம் பக்தி தொண்டில் நிலை பெற்றிருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக இந்த உபவாசம் இருந்து நாளைக்கு பகவானிடத்தில் பிரார்த்தனை செய்வோம். ஸோ இன்று உபவாசம் நல்லபடியாக நிறைவடைவதற்கு அனைத்து பக்தர்களுக்கும் பகவானுடைய அனுகிரகம் வேண்டி பிரார்த்திக்கிறோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ரைட். அப்போ இன்றைக்கு நம்ம படித்தது ஸ்ரீமத் பாகவதம் 7வது ஸ்கந்தத்தில் 14வது அத்தியாயம் சிறப்பான இல்லற வாழ்க்கை. அதில் 5வது ஸ்லோகம் படித்தனும். யாவத்தர்த்தம் உபாசீனோ தேகே கேகே ச பண்டிதா விரக்தோ ரக்தவஸ்தத்ர நிரலோகே நரதாம் யசே. உடலையும் ஆன்மாவையும் இணைத்து வைப்பதற்கு தேவையான வாழ்க்கை தேவையை சம்பாதிப்பதற்காக வேலை செய்யும் பொழுது உண்மையில் கற்றறிந்த ஒருவர் வெளிப்படையாக மிகவும் பற்று கொண்டவராக காணப்பட்ட போதிலும் அவர் குடும்ப விவகாரங்களில் பற்றற்றவராக மனித சமுதாயத்தில் வாழ வேண்டும். ரொம்ப அற்புதமான ஒரு போதனை. அப்போ நம்ம இந்த சத்சங்க வகுப்புல வீக்கெண்ட் வார இறுதியான சத்சங்க வகுப்பு, அதில் இல்லற வாழ்க்கையில் நம்ம கிருஷ்ண பக்தி எப்படி பயிற்சி பண்ணுறது, இல்லற வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்க ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை எப்படி நம்ம சமாளிக்கிறது, வரக்கூடிய இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு ஒரு பக்தர் எப்படியெல்லாம் வந்து பகவான் மேலே அன்பு செய்ய முடியும், எந்த மாதிரிலாம் ஒரு பக்தி தொண்டை வந்து பயிற்சி செய்ய முடியும், அதுக்கான வரக்கூடிய இன்னல்களை அவங்க எப்படி எதிர்கொள்கிறது, நம்ம எப்படி இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே பகவானை கருணை பெறுவது, இந்த மாதிரி ஒரு தலைப்பில் நம்ம பேச இருக்கிறோம். அப்போ அதில் இந்த கேள்விகளுக்கு எல்லாமே பாகவதத்திலே பதில் இருக்கு. பாகவதத்தில் இந்த அத்தியாயத்தில் யுதிஷ்டிர மகாராஜா அவர் இல்லற வாழ்க்கையில் இருந்த ஒரு கிரகஸ்த பக்தர். அப்போ நாரத மகரிஷி ஒரு முற்றும் துறைந்த முனிவர், அவர் ஒரு சன்னியாசி ஒரு துறவி. அப்போ நாரத மகரிஷியோடைய பாதங்களை சரண் புகுந்து அவர்கிட்ட ரொம்ப பணிவோடு பிரார்த்தனை பண்ணுறாரு. நாங்கள் இல்லற வாழ்க்கையில் எப்படி பக்குவம் அடைகிறது, இந்த இல்லற வாழ்க்கையில் நம்ம எப்படி பற்றற்று வாழ்கிறது, எப்படி பகவானுடைய கைங்கரத்தில் ஈடுபடுறது, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள். இந்த ரெண்டு பேருமே உத்தமமான பக்தர்கள். யுதிஷ்டிர மகாராஜா ஒரு சாதாரண பக்தர் அல்ல. யுதிஷ்டிர மகாராஜா பகவானுடைய நேரடியான சகாக்கு நெருக்கமான சகாக்கள் ஒருவர். அதுபோல் நாரத மகரிஷியும் பகவானுக்கு பிரியமான சகாக்கு பக்தர்கள் ஒருவர். அப்போ இந்த மாதிரி உத்தமமான பக்தருடைய உரையாடல்களும் அவங்களுடைய சங்கமும் லீலைகளும் நம்ம எல்லோருக்கும் ஒரு பாடமாக அமையும். பக்தர்கள் எப்படி வாழ வேண்டும், எந்த மாதிரி பக்தியை பயிற்சி செய்யணும், எந்த மாதிரி பகவான் மேலே அன்பு வளர்த்துக்கலாம், பக்தி தொழில் எப்படி நாம் பக்குவம் அடைகிறது, இந்த மாதிரி நமக்கு அன்றாட வாழ்க்கையில். அப்போ ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம், இதிகாச புராணங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையில் நம்மை பக்குவப்படுத்தி கொண்டு பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடைகிறது. எப்படி நம்ம பகவான் மேலே அன்பு செய்கிறது, அவர் எப்படி சரணாகதி பண்ணுறது, எப்படி நம்ம வந்து பக்தியை வந்து நடைமுறையில் பயிற்சி பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக புராணங்களில் இதிகாசங்களில் சொல்லி. அப்போ பாகவத புராணத்தில் கூட இந்த ஒரு அழகான ஒரு சம்பாஷணம் உரையாடல். யுதிஷ்டிர மகாராஜா ரொம்ப பணிவோடு தன்னை ஒரு சாதாரண குடும்பஸ்தன் போல வச்சுக்கிட்டு
யுதிஷ்ட மகாராஜ் கேள்வி கேட்கிறார். ஆனால் உண்மையில் யுதிஷ்ட மகாராஜ் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா, அவர் பகவானுக்கு மிக பிரியமான ஒரு பக்தர். ஆனால் பக்தர்கள் எப்பவுமே பணிவாக இருப்பான், எப்பவும் பணிவும் எளிமையாக இருக்கிறவங்க. அதனால ஒரு தன்னை ஒரு சாதாரண குடும்பஸ்தனை போல வைத்துக்கொண்டு மற்றவருடைய நன்மைக்காக இந்த கேள்விகளை எழுப்புகிறார். ஓ நாரத முனிவரே, நாங்கள்லாம் பாருங்கள் இல்லற வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில், சிக்குண்ட வாழ்க்கையில் இதிலிருந்து நாங்கள் எப்படி விடுபடுறது, எப்படி நாங்கள் இந்த பௌதிக சாகரம் சம்சார சாகரத்தை எங்களை நான் காப்பாற்றி கொள்வது, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்வி நம்ம எல்லோருக்கும் பொருத்தமானது. நம்ம எல்லாருமே இந்த உலக வாழ்க்கையில் வந்துட்டோம், இந்த உடல் எடுத்தாச்சு, பிறவி பெருங்கடல், பிறவி பெருங்கடல் நீந்துவோர் நீந்தாதார் இறைவனடி சேராதார்னு கூட திருவள்ளுவர் கூட திருக்குறளில் சொல்லி, யார் ஒருவர் இறைவனுடைய திருவடியை பற்றி கொள்கிறாரோ அவங்க தான் பிறவி பெருங்கடல் வந்து கடந்து விடுவார். அப்போ அந்த பற்றுதல், எப்படி நம்ம இறைவனுடைய திருப்பாதங்களை பற்றுதல் கொள்வது, அதுக்கான பயிற்சிகளை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது, இதையெல்லாம் கற்பித்து கொடுக்கறதுக்காக பகவான் தன்னுடைய தூய்மையான பக்தர்களை இந்த உலகத்துக்கு அனுப்புவாங்க. அந்த பக்தர்கள் ரொம்ப எளிமையாக பணிவாக இந்த பூமியிலிருந்து நமக்கு பக்தி மார்க்கத்தை கற்பித்து கொடுப்பாங்க. அப்போது பல்வேறு காலங்களில் நிறைய பக்தருடைய வாழ்க்கை சரித்திரம், நிறைய பக்தருடைய சரித்திரத்தை நம்ம நிறைய பாடங்கள் கற்றுக்கொள்ளலாம். இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் ஒருவர் எந்த மாதிரி தன் வாழ்க்கையை தியாகம் செய்ய முடியும், பொருளூரில் கூட பிரபுபாதர் ஒரு அழகான விளக்கம் கொடுத்துருக்கார். இந்த ஸ்லோகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை 17வது 7வது ஸ்கந்தம் 14வது அத்தியாயம் 5வது ஸ்லோகத்துடைய மொழிபெயர் பொருளுரையில் பாப்பட்டில் பொருளுரையில் பிரபுபாதர் ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் கொடுத்தார். ராமானந்தராயருக்கு மகாபிரபு நடந்த உரையாடல். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஒரு இளம் சன்னியாசி, ராமானந்தராயரும் ஒரு காயஸ்த குலத்தில் பிறந்தவர், ஒரு மதராஸில் வந்து அதாவது விஜயநகரத்துடைய கவர்னராக இருக்கக்கூடியவர். அப்போது ஜெகநாதபுரி மகாபிரபு சன்னியாசம் எடுத்துக்கிட்டு ஜெகநாதபுரியை தலைமையாக வச்சு தங்கியிருக்கார். அப்போ ஒரு தென்னிந்தியா யாத்திரை வரும்பொழுது மகாபிரபுடைய நெருக்கமான சகாக்கள் ஒருத்தர் சர்வபோம பட்டாச்சாரியா, சர்வபோம பட்டாச்சாரியா ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தாமரை பாதங்களை பற்றி கொண்டு பிரார்த்தனை செய்கிறார். மகாபிரபு நீங்கள் இன்னைக்கு வந்து தென்னிந்தியா யாத்திரை போகிறதா முடிவு பண்ணியிருக்கீங்க, தயவுசெய்து எனக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள், அந்த தென்னிந்தியா யாத்திரையின் போது கோதாவரி நதிக்கரையில் ராமானந்தராயர் என்ற ஒரு அற்புதமான பக்தர் இருக்கிறாரு, அவரை நீங்கள் அவரை நீங்கள் பார்க்கணும், அவர்கிட்ட நீங்கள் பேசணும், அவரை நீங்கள் தரிசனம் பண்ணணும். மகாபிரபு அவர் ஒரு சூதரன் என்று விலக்கி விடாதீர்கள், அவர் ஒரு பிறப்பால் ஒரு சூதரன், ஒரு காயஸ்த குலத்தை சார்ந்தவர் என்று அவரை விலக்கி விடாதீர்கள். மகாபிரபு தங்களோடு சங்கம் கொள்வதற்கு முற்றிலும் தகுதி வாய்ந்தவர், மிக உத்தமமான பக்தர் அப்படின்னு ராமானந்தராருடைய மகிமைகளை வந்து அற்புதமாக பிரார்த்திக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுத்தில் சர்வம் பட்டாச்சாரியா மகாபிரபு அவ்வாறே ஆகட்டும், பட்டாச்சாரியரே உங்கள் விருப்பப்படியே நான் தென்னிந்தியா யாத்திரையின் போது திரு ராமானந்தராயரை நான் சந்தித்து அவருடைய சபாஷணி உரையாடல் பண்ணுறேன். அப்போ பிறப்பால் தான் ராமானந்தராயர் ஒரு சூத்திர குலத்தில் பிறந்தார், ஆனால் அவருடைய குணங்கள் மிக உயர்ந்தது. அப்போ பகவான் என்ன பண்ணுறாரு, பகவான் மிக அற்புதமான லீலைகள் செய்து விடுகிறார். அவர் இந்த பூமியில் வரும்போது தன் சகாக்களோடு இங்கே வர்றார். பகவான் எப்போதும் தன் சகாக்களோடு இந்த பூமியில் தோன்றுகிறார். தன்னுடைய ஆத்மீக லோகத்தில் கோலோக விருந்தாவனத்தில் நித்தியமாக சேவை செய்யக்கூடிய அந்த நித்திய சித்தர்களை இந்த பூமிக்கு அழைத்து வந்து அவங்க மூலமாக கோலோக பிருந்தாவனத்தில் உள்ள பக்தியினுடைய பாவம், அந்த பிரேமம், அந்த ஆனந்தத்தை எல்லோருக்கும் விநியோகம் செய்கிறார். அப்போ ராமானந்தராயர் பிறப்பால் ஒரு சுய சூத்திர குலத்தில் பிறந்தாரே தவிர அவர் பகவானுடைய ஆத்மீக லோகத்தில் நித்தியமாக அவர் கைங்கரியம் செய்யக்கூடியவர். லலிதா சகி விசாக சகி இந்த மாதிரி ஆத்மீக லோகத்தில் பகவானுக்கு நித்தியமாக சேவனம் செய்யக்கூடியவங்க இந்த பூமியில் மகாபிரபுடைய சகாக்களாக தோன்றினாங்க. அப்போ தென்னிந்தியா யாத்திரையின் போது மகாபிரபு ராமானந்தராயர் சந்திக்கிறார் கோதாவரி நதிக்கரையில். இன்னைக்கும் அந்த இடம் இருக்குது, 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இன்னைக்கு நீங்கள் வந்து கோதாவரி நதிக்கரையில் ராஜமுந்திரி ஆந்திரா மாகாணத்தில் ராஜமன்றின்னு ஒரு டிஸ்ட்ரிக், கோதாவரி நதிக்கரையில் அழகான ஒரு கிராமம் கோபூர் அப்படின்னு சொல்லி ஒரு வில்லேஜ், ஸ்மால் வில்லேஜ், சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் தான் மகாபிரபு தன்னுடைய தென்னிந்தியா யாத்திரையின் போது கோதாவரி நதியில் நீராடிக்கிட்டு அந்த கோதாவரி ஆற்றங்கரையில் அமர்ந்திருக்கார். இளம் சன்னியாசி அப்படி கோதாவரி ஆற்றங்கரையில் சூரியன் அப்படி அஸ்தமிக்கிற சூரியன் எப்படி ஒரு ஆரஞ்சு நிறத்தில் இருக்குமோ அந்த போல சூரியனை போல பிரகாசம் சைத்தன்ய மகாபிரபு. அப்போ ராமானந்தராயர் அந்த நதியில் நீராடுவதுக்காக வர்றார். அப்போ அவர் வந்து ஒரு கவர்னர் இல்லையா, விஜயநகரத்துடைய கவர்னர். அப்போ அவர் ஒரு பெரிய பல்லக்கில் எழுந்தரில் பண்ணி பிராமணர்லாம் வேத மந்திரம் மோதுறாங்க, வேரிக்கைகள் முழுது, துந்துபி மத்தளங்கள் முழங்க, பிராமணர்கள் வேத மந்திரம் முழங்க, ஒரு பெரிய ஊர்வலம். இந்த கவர்னர் போய் கோதாவரி நதியில் நீராடுறதுக்கு ஒரு பெரிய ஊர்வலமாக வந்தாங்க. அப்போ ராமானந்தராயர் தன்னுடைய பல்லக்கிலிருந்து பார்க்குறாரு, கோதாவரி நதிக்கரையில் ஒரு இளம் சன்னியாசி சூரியனை போல பிரகாசிக்கிறார்.
பல்லக்கில் இருந்து இறங்கி ஓடி வந்தார். ஓடி வந்து மகாபுடைய பாதங்களை பற்றி கொண்டார். கண்ணிலிருந்து வரக்கூடிய கண்ணீராலேயே மகாபுடைய தாமரை திருவடியில் அபிஷேகம் செய்தார். மகாபிரபு அந்த ராமானந்தராயர் தோலோடு எடுத்து கட்டி தழுவிக்கிட்டார். அவர் கண்ணிலிருந்து அருவி போல கண்ணி ராமானந்தராயர் உடம்பெல்லாம் நனைந்து அப்படியே ஆறாக ஓடியது. ரெண்டு பேரும் ஒருத்தர் கட்டி தழுவி அழுகிறாங்க. பின்பு ஒருவர் ரொம்ப பணிவாக பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். ராமானந்தராயர் சொன்னார், மகாபிரபு தங்களுடைய திருவடிகளை செய்து சேவனம் செய்து நான் செய்த பாக்கியம், நான் ஒரு சூத்திரன், நான் ஒரு இழிகுலத்தில் பிறந்தவன், எனக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது, தங்களுடைய திருவடிகளை தரிசனம் செய்தது யான் செய்த பாக்கியம். அப்போ மகாபிரபு சொன்னார், ராமானந்தராயரே நான் ஒரு மாயாவதி, நான் ஒரு சன்னியாஸ், நான் ஒரு எனக்கு என்ன இருக்கு, எனக்கு என்ன தெரியும், நான் சும்மா சன்னியாசி இருந்திருக்கேன் அவ்வளோதான். ஆனால் உங்களைப் போல ஒரு தூய்மையான ஆத்மா, ஒரு மகாத்மா, ஒரு பாகவதரை தரிசனம் செய்து நான் செய்த பாக்கியம் அப்படின்னு மகாபிரபு தன்னை பணிவு நாள். மகாபிரபு பரம புருஷோத்தமனான முழு முதல் கடவுள் விஸ்வம்பர, இந்த அகிலத்துக்கு ஆதாரம். அவர் அப்படி பணிவோடு பிரார்த்தனை பண்ணாரு, என்னுடைய யாத்திரை இப்போ புனிதமடைந்தது தங்களுடைய தாமரை திருவிழியை சேவிச்சதால். இப்படி ஒருவர் பணிவோடு பிரார்த்தனையை செய்து கொள்கிறார்கள். இதுதான் உண்மையான உத்தமமான பக்தரின் அடையாளம். ஒரு பக்தர் இனி ஒரு பக்தரை பார்க்கும்போது தற்பெருமை பேசு, நான் இப்படி என்ன மாதிரி யாரு சேவனம் பண்ண, நாங்கள்லாம் அந்த காலத்தை அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம், இதெல்லாம் புராணத்தை ஆரம்பிச்சு. இப்போ நம்ம ஒரு பக்தரை பார்த்தா நம்ம புராணத்தை சொல்கிறதுக்கு தான் நமக்கு ஆர்வம் இருக்கும். நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படிங்க, நாங்கள் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம், எங்களை மாதிரிலாம் யார் சேவனை பண்ணோம், தற்பெருமை பேசிக்கொள்வோம். ஆனால் இங்கே என்ன நடந்தது, ரெண்டு உத்தமமான பக்தர்கள் சந்திக்கும் பொழுது அவங்க ஒருவரை ஒருவர், இவர் அவரை புகழ்கிறாரு, அவர் இவரை புகழ்கிறாரு, ஆனால் உண்மையில் பார்த்தா ரெண்டு பேரும் உத்தமமான குணம் படைச்சு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பரம புருஷோத்தமனான முழு முதற் கடவுள், ஆனால் ரொம்ப பணிவோடு தன் பக்தரை புகழ்கிறார். ஐந்து இதழ் கொண்டு ராமானந்தராயர் மகிமைகள் புகழ்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. ராமானந்தராயர் என்ன பண்றார், ரொம்ப பணிவோடு மகாபிரபுவை புகழ்ந்து பாராட்டுறார். இப்படி ரெண்டு பேரும் அழுது புலம்பி ரெண்டு பேரும் பாராட்டிக்கிறார்கள். சுத்தி இருக்கிற பிராமணர்கள் ஒண்ணு புரியல, என்ன அது, இந்த ஒரு சன்னியாசி இந்த சூதரனை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கிறாரு, அந்த கவர்னர் என்ன, அந்த சன்னியாசி கூட போய் அழுதுட்டு இருக்கிறாரு, இவங்களுக்கு ஒண்ணு புரியல. ரெண்டு மகாத்மாக்களுக்கு நடக்கக்கூடிய அன்பு பரிமாற்றம் சாதாரணப்பட்ட ஜனங்களால் புரிந்து கொள்ள முடியாது. பௌதிகவாதிங்க, புலன்பத்தில் இருக்கிறவங்க, இவங்களாலெல்லாம் பக்தருடைய குணங்களை புரிந்து கொள்ள முடியாது. அன்லஸ் ஒருவேளை இந்த பக்தருடைய அனுகிரகம் இருந்தால், பக்தருடைய கருணி இருந்தால் புரிந்து கொள்ளாமே தவிர அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ இவங்க ரெண்டு இந்த பிராமணர்கள்லாம் சுற்றி இருந்த பிராமணர்கள்லாம் யோசிக்கிறாங்க, என்னது இந்த சன்னியாசி அழுகிறாரு, அந்த சூதரன் அந்த கவர்னர் அவரை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கிறாரு, இங்கே என்ன நடக்குது. இவங்க ரெண்டு பேரும் அப்படி தங்களை கட்டுப்படுத்திக்கிட்டாங்க தங்களுடைய அன்பு. ரெண்டு பேரும் ஒருவர் சந்திக்கும் பொழுது, ரெண்டு மகாத்மாக்கள், ரெண்டு பெரும் பக்தர்கள் சந்திக்கும் போது அவங்களுக்குள்ள கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ண மேல அன்பு ஏற்பட்டு ஒருவர் பகவானுடைய நினைவில் அப்படியே ஆனந்தம் அனுபவிச்சார். இது அங்க சுத்தி இருக்கிறதுனால புரிந்து கொள்ள முடியல. அப்ப ரெண்டு பேர் தங்களை கட்டுப்படுத்திக்கிட்டாங்க. அப்ப மகாபிரபு சொன்னார், நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க, இவ்வளவு பேரோடு வராதுங்க, யாரோ ஒத்துற மட்டும் கூட்டிட்டு வாங்க, நம்ம கிருஷ்ண கதை பேசலாம். அதே போல ராமானந்தராயரும் அன்று மாலை வரும்போது ஒரே ஒரு நபரை மட்டும் அழைச்சிட்டு வந்தாரு. திரும்பி ஒருவர் கட்டி தழுவி கங்களால் அபிஷேகம் செய்து கொண்டு அப்படியே பகவான் லீலை. இப்போ ராமானந்தராயரை பேச வைத்து மகாபிரபு கேள்வி கேட்டார். ராமானந்தராயர் அவருடைய தோற்றம், அவர் இந்த பூமியில் தோன்றி சாக்ஷாத் யார் அர்ஜுனனா இந்த பூமியில் வந்திருந்தாங்களோ, யார் விசாகா சக்கி லலிதா சக்கியாக வந்திருந்தாங்களோ, அந்த ஒரு உத்தமமான பக்தர் சைதன்ய மகாபிரபு லீலையில் ராமானந்தராயரான். அப்போ ராமானந்தராயா மகாபிரபு கேள்வி கேட்குறார். பொதுவாக பகவத்கீதையில் அர்ஜுனன் கேள்வி கேட்டார், கிருஷ்ணர் பதில் சொன்னார். இங்கே என்ன நடக்குது, அப்படியே தலைகீழ் ஆயிடுச்சு. பகவான் கேள்வி கேட்கிறார், பக்தர் பதில் சொல்ல வைக்கிறார். அப்போ மகாபிரபு கேள்வி கேட்டு ராமானந்தராயரை பேச வச்சார். ராமானந்தராயர், இந்த உலகத்தில் மிக உயர்ந்தது, மிக சிறந்தது, இப்படிலாம் பல கேள்வி கேட்டுட்டே வர்றார் மகாபிரபு, எது சிறந்தது? அப்போ ராமானந்தராயர் சொல்றாரு, ஒன்றுனா சொல்லிட்டே வர்றார், சர்வதர்மா பரித்தியச்ச மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வ பாபிப்பியோ மோக்ஷக் சார்மாச். ஒருவர் எல்லாத்தையும் திறந்து எல்லா தர்மையும் திறந்து பகவானை மட்டுமே சரணாகதி பண்ணணும், அதுதான் உயர்ந்தது. இது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளதான், ஏற்றுக்கொள்ளக்கூடியதான், அதை விட சிறந்தது, இதை விட சிறந்தது என்ன இருக்கு? அப்போ திரும்பி ராமானந்தராயர் சொல்றாரு, எத்கரோசி எஜஸ்னாசி எச்சுகோசி ததாசியத் எ தபசி கௌத்தேய தத்குஸ்ம. அர்ஜுனா, நீ எதையெல்லாம் படைக்கின்றாயோ, எதையெல்லாம் கொடுக்கின்றாயோ, எதையெல்லாம் உண்கின்றாயோ, எந்த தவங்களையெல்லாம் புரிகின்றது எனக்கு அர்ப்பணம் செய்வாயாக. இதுவும் கூட சரிதான, இதுவும் முழுமையாக ஏற்புடையதா இல்ல, இதுக்கு மேல சொல்லுங்க, இதுக்கு மேல சொல்லுங்க. அப்போ ராமானந்தராயர் சொல்றாரு, ஸ்தானே ஸ்திதா ஸ்துதிகதாம் தனுவான் மனோபி. ஒருவர் எந்த இடத்துல இருந்தாலும், ஒரு என்ன ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி,
ஒருவர் என்ன ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, அவர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவர் இல்லற வாழ்க்கையில் இருக்கிறாரோ அல்லது சன்னியாச வாழ்க்கையில் இருக்காரோ, அவர் பிராமணரோ சூத்திரனோ, அவர் தன் தர்மத்தை அனுசாரம் செய்து கொண்டு அதே சமயம் அந்த தர்மம் பகவானை நோக்கி பகவானை அடைவதற்காக தர்ம சனுஷ்டிதா பும்ச விஸ்வக்ஷேன கதாசுயா நோத்பாதையே எதிரதியும் சமையை வகி கேவலம். நம்ம செய்யக்கூடிய தர்மமானது பக்தியை நோக்கி பகவானை நோக்கி செல்லவில்லை என்றால் அது வெறும் காலவரியமாகிவிடும். சிரம எய்வகி கேவலம், சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம், வெறும் காலவரியம் தான். அதனால ராமானந்தரே சொல்ற மகாபிரபு, ஒருவர் என்ன ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, அவர் இல்லற வாழ்க்கையில் இருக்காரோ சன்னியாச தர்மத்தை பண்றாரோ, அவர் பக்தி தோண்ட பயிற்சி, அவர் என்ன இடத்துல எந்த இடத்துல இருக்காரோ அதே இடத்துல இருந்து கொண்டு பக்தி தோண்டை பயிற்சி செய்யும் போது அவர் அதுல பக்குவம் ஆயிடலாம். எஸ், மகாபிரபு ஒப்புக்கொள்றார். எஸ் திஸ் கரெக்ட். ஒரு தன் ஆசிரமத்தை மாத்திக்கணும் அவசியம் இல்லை. ஒருத்தர் சன்னியாசியா போனாதான் பகவான்கிட்ட போக முடியும் அப்படின்னு அவசியம் இல்லை. இல்லை, ஒருத்தர் இல்லற வாழ்க்கையில் இருந்தால் பகவானை அடைய முடியாதுன்னு இல்லை. நம்ம இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, துறவர வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, அந்த தர்மத்தை நான் அனுஷ்டிப்பது என்னை பகவானை நோக்கி அழைத்து செல்வதற்காக, பகவானை அடைவதற்காக, பகவானுடைய தாமரை திருவடிகளை நோக்கி என்னை அழைத்து செல்ல வேண்டும். அப்போதான் அந்த தர்மம் முழுமை அடையும். இதை வந்து மகாபிரபு ஒப்புக்கொள்றாரு. ஆனால் அதுக்கு மேலே சொல்லுங்க, இப்படி அதுக்கு மேலே மேலே கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு இறுதிய கோபிகள் பகவான் மேலே வைத்திருக்கிற அன்பு, கோபிகளுடைய காதல் பாதுரிய பாவம் அதுவே உயர்ந்தது. அந்த பக்தர்களே உயர்ந்தவங்க பிருந்தாவனத்து கோபிகள், பிருந்தாவனத்து கோபியிலும் உயர்ந்தவங்க ஸ்ரீமதி ராதாராணி அப்படின்னு அற்புதமான வர்ணனைகள், ரொம்ப அழகான உரையாடல் ராமானந்தராயருக்கும் சைத்தன்ய மகாபிரபு. ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதம் மத்திய ஸ்கந்தத்தில் அந்த உரையாடல்கள்லாம் வரும். ராமானந்தராயருக்கும் சைத்தன்ய மகாபிரபு நடந்த அன்பு பரிமாற்றம். அப்போது ராமானந்தராயர் இந்த மாதிரி பதில் சொல்வது மகாபிரபு ரொம்ப திருப்தி அடைந்தார். இப்படி 10 நாட்கள் தொடர்ந்து இந்த சம்பாஷணை நடந்தது. இதில் நிறைய பாடம் நம்ம கற்றுக்கலாம். ஒருத்தர் எந்த தர்மத்தை பின்பற்றி கொண்டிருந்தாலும் அந்த தர்மம் பகவானுடைய பக்தியை நோக்கி. அப்போ ஒருத்தர் இல்லற வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க தன்னுடைய மனைவி குடும்பம் குழந்தைங்க மேலே உடல் சார்ந்த பட்டுதல் கொள்ளாமல் அந்த ஆன்மாவுக்கு நான் என்ன உதவி செய்வது, என் மனைவி ஒரு ஆத்மா, என் கணவர் ஒரு ஆன்மா, என் பிள்ளைகள் ஒரு ஆன்மாக்கள், இந்த மாதிரி உறவினர்கள் நண்பர்கள்லாம் ஏதோ ஒரு முன்ஜென்மத்தினுடைய உள்ள பந்தத்தினால இப்போ நாங்கள்லாம் ஒரு குடும்பமாக இருக்கு. அப்போ இந்த குடும்ப அங்கத்தினரை நான் எவ்வாறு இறை உணர்வு கிருஷ்ண பக்தியை நோக்கி நான் அழைத்து செல்வது, அது ரொம்ப முக்கியம். என்னுடைய குடும்ப அங்கத்தினரை நான் எப்படி கிருஷ்ணரை நோக்கி கிருஷ்ண பக்தியை நோக்கி அழைத்து செல்வது, அதுதான் அந்த ஆன்மாவுக்கு செய்யக்கூடிய பெரிய உபகாரம்னு பார்த்து. அப்போ ஒருத்தர் எந்த இடத்துல இருந்தாலும் பற்றுதல் கொள்ளாமல் இருக்க வேண்டும். பற்றுதல் கொள்ளாம கடமைக்காக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அந்த கடமையும் செவ்வனே செய்து கொண்டு அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கணும், கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதா இருக்கு. அப்ப பற்றுதல் தான் நம்முடைய பிறப்பு காரணம். இந்த உலகத்துல நாம் மீண்டும் மீண்டும் பிறப்பு எடுத்து இறப்பு, பிறப்பு இறப்பு, முதுமை நோய், இது அனைத்தும் காரணம் நம்ம பௌதிகத்தில் உள்ள பற்றுதல். பௌதிக ஆசை, புலன்ப விஷயங்கள், பற்றுதல், இதெல்லாம் தான் நம்முடைய வீழ்ச்சி காரணமாக. ஒரு ஜீவாத்மா காலவரை இல்லாமல் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் புலன்பத்தில் மூழ்கி போயிருக்கு. சிலப்போ மனித உடல், அப்புறம் விலங்குகள், தாவரங்கள், பறவைகள், தேவலோகத்தில் உள்ள தேவர்கள், இப்படி சின்ன எறும்புலேருந்து பிரம்மா வரைக்கும் நம்ம பல்வேறு சரீரங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறோம். அப்போது இதுக்கெல்லாம் காரணம் என்னதுன்னா அந்த பற்றுதல் தான் காரணம். அப்போ பற்றுதலேருந்து நாம் விடுபட வேண்டும். அப்போ பற்றுதலேருந்து நாம் விடுபடணும்னா நான் எது மேலே நான் வந்து பௌதிக வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கேன், எனக்கு குடும்பம் சமுதாயத்தில் இருக்குது, சுவாமி நான் என்ன செய்கிறது, பிரபு நான் எப்படி இதுலேருந்து விடுபடுறது. அப்போ பற்றுதலேருந்து நான் விடுபட வேண்டுமானால் பக்தர்களுடைய சங்கம், தூய்மையான பக்தர்கள், சாதுக்கள், குருமார்களுடைய சங்கம், அந்த சுத்த பக்தருடைய சங்கத்தில் வரும்போது அவங்களுடைய தெய்வீகமான குணத்தினாலும் அவங்க சங்கத்தினாலும் படிப்படியாக நமக்கு பற்றுதலேருந்து விடுபடாது, பற்றுதலேருந்து விடுபடுவோம். அதே போல ஆச்சாரியனுடைய விளக்கங்களை படிக்கிறது. இப்போ பிரபுபாடி விளக்கங்கள், பாகவதம், பிரபுபாடி புஸ்தகங்கள்லாம் படிக்கும்போது நமக்கும் பௌதிக பற்றுது படிப்படியாக மனது. ஏன்னா இது நம்ம ஆல்ரெடி இந்த உடல் எடுத்துட்டாச்சு. இந்த உடல் எடுத்துனதுனால உடல் சார்ந்த விஷயங்களில் பற்றுதல் இருக்கிறது இயல்பு. ஏன்னா இந்த உலகமே 3 குணத்தில் தேங்கிட்டு இருக்கு. அப்போ இந்த 3 குணத்தினால சில நேரம் எனக்கு பற்றுதல், சில நேரம் வருத்தம், மகிழ்ச்சி, இதெல்லாம் மாறி மாறி வருது. அப்போ இதுலேருந்து நான் எப்படி விடுவி வச்சுக்க முடியும்? ஆச்சாரியனுடைய திருவடிகளை பற்றி கொள்வதனாலையும் பகவத் பக்தருடைய சங்கத்தினாலும், சாது சாஸ்திரம் குரு, சாதுக்களுடைய சங்கம், சாஸ்திரங்களை திரும்ப திரும்ப படிக்கிறது, சாதுக்கள்கிட்ட கேட்கறது, அவங்களுக்கு சேவனம் பண்றது, ஆச்சாரியனுடைய போதனைகளை பின்பற்றுவது, இதுதான் நம்மை
பௌதீக பந்தத்திலிருந்து விடுவித்துக் கொள்வது. பௌதீக பந்தத்திலிருந்து விடுவிச்சு. அப்போ ஒரு அழகான ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவம், ஏறக்குறைய ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பாக ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரி இந்த பூமியில் இருந்தபொழுது நடந்த ஒரு அற்புதமான ஒரு லீலை. ராமானுஜாச்சாரிக்கு நிறைய சீடர்கள் இருப்பாங்க. அவர் ஸ்ரீரங்கத்தில் வந்து ஸ்ரீ வைஷ்ணவத்தோடைய ஆச்சாரியரார் ராமானுஜாச்சாரியர். இப்போ நம்ம எப்படி பிரம்ம மாத்துவம் கௌரி வைஷ்ணவம் இதில் பிரபுபாதர் கோசாமி இவங்களுடைய கதைகள்லாம் படிக்கிறோம் இல்லையா, அதுபோல் ஸ்ரீ சம்பிரதாயத்தில் ராமானுஜாச்சாரியர். அப்போ ஒரு முறை ஸ்ரீரங்கத்தில் ஒரு பெரிய உற்சவம் நடக்குது. உற்சவ பெருமாள் நம்பெருமாள் உற்சவமூர்த்தி ரொம்ப அழகாக இருப்பார். அந்த நம்பெருமாளை உற்சவமூர்த்தி ஒரு அழகான பல்லக்கில் எழுந்தருள பண்ணி அப்படி காவேரி கரையில் ஒரு பெரும் திருவிழா. பிராமணர்கள்லாம் வேத மந்திரம் ஓதுறாங்க, பக்தர்கள்லாம் வந்து பாசுரங்கள் பாடுறாங்க. எங்கு பார்த்தாலும் மத்தளங்கள் முழங்குது, பேரிக்கை முழங்குது, துந்துபி பீப்பிரபிப்பிரபி துந்துபி முழங்க, மத்தளங்கள் முழங்க, பேரிக்கைகள் முழங்க, வேத மந்திர பாராயணம் செய்ய ஆயிரக்கணக்கான பேர் ரங்கநாதனை தரிசனம் செய்து பேரானந்தம் அடைஞ்சு கொண்டிருக்கிறார். பக்தர்கள் வெள்ளம் கரை புரண்டு, காவேரியில் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு வருவது போல சீரங்கம் தெருக்கல்ல பக்தர்கள் வெள்ளம் கரை புரண்டு போய் கீர்த்தனம் பாடி நடனம் ஆடி பேரானந்தம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் ஒரு பொண்ணுக்கு முன்னாடி ஒரு பெண் போறாங்க. அந்த பெண்ணுக்கு முன்னாடி இவர் ரிவர்ஸ்ல நின்றுகிட்டு கொடை பிடிச்சிட்டு ரிவர்ஸ்லயே போறார். அந்த பெண்ணுக்கு கொடை பிடிச்சுக்கிட்டு அந்த பெண்ணுடைய கண்களையே பார்த்துக்கொண்டு அந்த பெண்ணினுடைய கண்ணையே பார்த்துக்கிட்டு அவளுக்கு குடையும் பிடித்து கொண்டு அப்படியே ரிவர்ஸ்ல போறார். அந்த பொண்ணு முன்னாடி நடந்து வரா, அவளுக்கு முன்னாடி இவர் ரிவர்ஸ்ல நடந்து போறார். அந்த பொண்ணுடைய கண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்க எல்லோரும் அவரை ஏலம் பண்ணாங்க. அவதூறு பேசுறாங்க, என்ன மாதிரி மனுஷன், சே இப்படியா இருப்பாங்க, ஒரு பெண் மேல பற்றுதல் இருக்கணும் இந்த மாதிரியா, பொது சபையில பொது ஜனங்கள் வரக்கூடிய இடத்துல காவேரி கரையில ரங்கநாதர் எவ்வளவு அழகா விக்கிரகம் உற்சவ மூர்த்தி நம்பெருமாள் நம்ம எல்லோருக்கும் தரிசனம் கொடுக்க கோயிலுடைய கருவறையிலிருந்து வெளியே வந்திருக்கார் உற்சவமூர்த்தி. உற்சவமூர்த்தி நம்பெருமாள் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக கோயிலுடைய கருவறையிலிருந்து எழுந்து வெளியே வந்து நம்மை போல ஜீவன்களை பௌதிக துன்பத்திலிருந்து விடுவிக்கிறார். அவருடைய தரிசனம் அவருடைய தாமரை திருவடிகளை சேவிக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம், என்ன மனுஷன் சே அப்படின்னு எல்லோரும் அவரை பரிகாசம் ஏளனம் செய்யறாங்க. அவது ஒரு பேசுறாங்க, ஒன்னும் ஒரு காதல் விழுகல. அவர் ஆழ்நிலை தியானத்தில் இருக்கார். அந்த பெண்ணுடைய கண் அந்த பெண்ணுடைய கண்களை தியானம் செய்து கொண்டு அப்படியே தன்னை மறந்து அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கார். இப்படி வர்றவங்க போறவங்க எல்லாம் அவரை பார்த்து பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த வழியா ராமானுஜாச்சாரியர் தன் சீடர்களோடு வரார். வரும்போது இவர் ஆச்சாரியனும் பார்த்தார், இங்க எப்படி திருவிழா நடக்குது, இவ்வளவு பக்தர்கள்லாம் போறாங்க, இந்த சுவாமி என்ன பண்றாரு, இந்த பொண்ணு பின்னாடி போயிட்டு இருக்காரு, இங்க பெருமாளை தரிசனம் பண்ண வேண்டாமா, நீங்க போய் சொல்லுங்க, இந்த மாதிரி ஆச்சாரியர் வந்திருக்காரு, உன கூப்பிடுறாரு, அவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஐயா இந்த மாதிரி ஆச்சாரியர் வந்திருக்காரு, உங்களை கூப்பிட்றாரு, உங்ககிட்ட ஏதோ பேசணுமா. ஒரு சீடர் அமைச்சர், ஒரு சீடர் அமைச்சு, நீங்க போய் சொல்லுங்க, இந்த மாதிரி ஆச்சாரியர் உங்களை கூப்பிட்றாரு, ராமானுஜர் கூப்பிட்றாருன்னு சொல்லுங்க. இவர் வந்தாரு, வந்து பக்கத்தில் வந்துட்டு, ஐயா இந்த மாதிரி ராமானுஜ ஆச்சாரியர் வந்திருக்காரு, உங்களை கூப்பிட்றாரு. அவர் காதலே விழலை, ஏன்னா அவர் தன்னை மறந்து போய் இந்த பெண்ணுடைய அழகில் கண்ணில் மயங்கி அப்படியே நயிச்சு போயிட்டார். திரும்பி சொன்னார், ஐயா ஆச்சாரியர் வந்திருக்காரு, உன்னை கூப்பிடணும், கூப்பிட்றாரு, உங்களுக்கு பேசணுமா, காதல் விழலை. ஐயா ராமானுஜ ஆச்சாரியர் வந்திருக்காரு, உங்ககிட்ட பேசணுமா, உங்களை கூப்பிடுறாரு. ஆ என்னது, ஏதோ சொன்னீங்களே, என்ன? அப்போதான் அவருக்கு அந்த மெடிடேஷன்லேருந்து அந்த தியானத்துலேருந்தே வெளியில் வந்தார். என்ன சொன்னீங்க, உண்மை ஆச்சாரியர் கூப்பிட்றாரு வாரும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வர்றார், வந்து பார்த்தா ஆச்சாரியர் நிற்கிறாரு. அப்பா இங்கே இப்படியெல்லாம் பண்டிகை நடந்துக்கிட்டு இருக்கு, நம்பெருமாள் ரொம்ப அழகாக திருவீதி உலா வராரு, எவ்வளோ பேர் ரொம்ப கண்கொள்ளா காய்ச்சியுது, இதை விட்டுட்டு போய் அந்த பொண்ணுடைய பின்னாடி போயிட்டு இருக்கியாப்பா, இதை நீ பார்க்க வேண்டாமா, அப்படி என்ன நீ அந்த அனுபவிச்சிட்ட. அப்போ அவர் சொன்னார், சுவாமி இந்த பெண்ணினுடைய கண்ணை நான் தரிசனம் செய்தேன், ஒரு முறை தரிசனம் செய்த அந்த கயல் விழி அப்படி மீனை போல கண்கள் அப்படியே மீன் மாறி அப்படியே கண்ணு காது வரே இருக்கு. அந்த கயல் விழியின் புருவம் அந்த அழகான வில்லு போல புருவம் அழகான கண்களும் தாமரை இதழ் மாதிரி கண்ணு நான் பார்த்தேன், இது போல கண்ணை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே, இதுக்கு முன்னோ இனியோ பார்ப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு, இந்த மாதிரி ஒரு கண்களை நான் தரிசனம் செய்ததில்லை, இந்த கண்ணை தரிசனம் செய்தேன், அன்று நான் அவளின் அடிமையாகிவிட்டேன், அப்பேற்பட்ட அந்த கயல்வெளிக்கு நான் சேவனம் செய்ய வேண்டும் முடிவு செய்து விட்டேன், இதை விட ஒரு சிறந்த கண் இருக்க முடியுமோ சுவாமி, யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம், இந்த மாதிரி ஒரு அழகான கண் கொண்ட பெண் யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம். அப்ப ராமானுஜர் சொன்னாரு, இல்லப்பா இதை விட ஒரு அழகான கண் இருக்கு, நான் காமிக்கட்டுமா
என்ன சொல்றீங்க? இதை காட்டிலும் ஒரு அழகான கண் இருக்க முடியுமோ? இந்த பெண்ணின் கண்களை காட்டிலும் சிறந்த ஒரு கண் இருக்குமானால் நான் அவருக்கு சேவை பண்றேன். உங்களால காமிக்க முடியுமா? என்னால காமிக்க முடியும். ராமானுஜர் சொன்னார், என்னால காமிக்க முடியும். அந்த பொண்ணோட அழகான கண் இருக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, நான் காமிக்கிறேன், நீ சாயந்தரமா கோயில் பக்கம் வாங்க. சரி, இவருக்கு ரொம்ப ஆர்வம் அந்த கண்களை தரிசனம். ஏனென்றால் இவர் இதுக்கு முன்னாடி ஒரு கண், இந்த பெண்ணினுடைய கயல்வெளி இவளுடைய கண்ணை போல வேறொரு கண்ணை தரிசனம் செய்ததில்லை. அவருடைய கண்களுடைய புருவத்துல மயங்கி போனாரு. அப்போ அஜரீர் சொல்றாரு, இதை விட ஒரு அழகான கண்ணை காமிச்சுவேனே, அதையும் தான் பார்த்துருவோமே. அப்படி என்ன, இந்த பெண்ணுடைய அழகை காட்டிலும் ஒரு கண் படைத்தவர் இருப்பாரே, ஆனால் அவரையும் நான் தரிசனம் செய்து விட்டு அவர் அந்த நபரானவர் இந்த பெண்மணியோட அழகா இருந்தால் நான் அவருக்கு சேவனம் செய்வேன். அன்று மாலை வந்து நிற்கிறாரு, ஆச்சாரியர் வந்தாரு, போலாமா போலாமா காமிச்சிட்டீங்களா, வாங்க வாங்க அப்படின்னு கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. நேரா கோயிலில் கூட்டிட்டு போய் டெம்பிள்குள்ள போய் கருவறையில போய் ஆதிசேஷன் அப்படி பாம்பு படுக்க மேல பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரே ஆயிரதம் கொழுந்து இச்சுவை பெரினும் யான் போய் இந்த லோகமாலும் அச்சுவை பெரிதனும் வேண்டே நரகமா நகருளானே. ஓ எம்பெருமானே, அவருடைய திருமேனி பச்சை மலை போல பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் வரை நீண்ட கரங்கள், ஆதிசேஷன் அனந்தன் மேல பாம்பு படிக்கல பள்ளி கொண்டிருக்கார் ரங்கநாத சுவாமி. அப்ப ராமானுஜர் சொன்னாரு, பாரப்பா இந்த பெரிய பெருமாளுடைய கண்ணை பார், இந்த பெரிய பெருமாளுடைய கண்ணை பார், ரங்கநாதனுடைய கண்களை பார், இதை காட்டிலும் சிறந்த கண்ணை பார்த்திருக்க முடியாது, இதை விட சிறந்த கண்கள் இந்த மூன்று உலகத்திலும் கிடையாது. அப்போ அந்த நபர் ரங்கநாதனுடைய கண்களை கண்டார். தாமரை இதழ் போல காது வரை நீண்ட கண்கள் அன்று விழுந்தார் ரங்கநாதனுடைய கண்கள்ல. அப்படியே ஆச்சாரியுடைய திருவடிகளை விழுந்துட்டார். ஆச்சாரியனுடைய திருவடிகளை விழுந்து பற்றி கொண்டார், ஆச்சாரியரே நீங்கள் என் கண்ணை திறந்து விட்டீர்கள், நான் ஜடக்கண்களால் மயக்கமுற்றிருந்தேன், தாங்கள் தங்களுடைய காரணமற்ற கண் என்று இந்த ஆன்மீக கண் திறக்கப்பட்டது. ஓம் அஞ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகியா சத்சரும் மெலித்தம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவுடைய கருணையால நம்ம அறியாமிழ்ந்து விடுவோம். முடவன் கூட மலையை கடக்க முடியும், குருடன் கூட பார்க்க முடியும். நம்ம இந்த உலகத்துல எல்லாமே ஜடக்கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சாஸ்திர கண்ணு கொண்டு பார்க்கறது இல்லை. பௌதிக கண்ணு, இவர் எனக்கு பிடிக்கும், அந்த பக்தர் பிடிக்கும், இந்த பக்தர் பிடிக்காது, இது வேணும் இது வேண்டாம், இது நல்லது இது கெட்டது, இது ஆகாது, இதெல்லாம் பௌதிகத்தினால விளையக்கூடிய சாஸ்திர சக்ஷு, சாஸ்திரம் என்ற கண் கொண்டு பார்க்கும்போது அனைத்தும் சாஸ்திரத்தின் வாயிலாக பார்க்க. பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்தர் சதேவ ஹிருதயேஷு விலோகயந்தி எம் ஷாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜ. பக்திங்கிற மை பூசப்பட்ட கண்ணால பார்க்கும்போது அனைத்தும் பிரேமமாக தெரியும். அப்போ இவர் மகா இந்த நபரானவர் ராமானுஜர் திருவடிகளை பற்றி கொண்ட, ஆச்சாரியரே தங்களுடைய பாதத்தில் என்னொரு தூசியா வச்சுக்கோங்க, என்னையும் உங்க சீடராக ஏற்றுக்கொள்ளுங்கள். தனுர்தாஸ் பேர், தனுர்தாஸ் தமிழ்ல வில்லிதாஸ் சொல்லுவாங்க, தனுர்தாஸ். அப்ப ராமானுஜர் சொன்னாரு, நீங்க என்ன பண்றீங்க, நாங்க ரெண்டு பேரும் நீங்க கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமா, அந்த பொண்ணுக்கு தான் சேவை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஒன்று பண்ணுங்க, நீங்க கிரகஸ்தாசிரமத்தில் தங்கிக்க, இல்லற வாழ்க்கையில் இருக்கணும் ஒரு குவார்டர்ஸ் இருக்கு, அதுல நீங்க தங்கிக்கங்க, அங்கிருந்து சேவை பண்ணுங்க அப்படின்னு ராமானுஜர் அவங்களுக்கு கிரகஸ்தாசிரமத்தில் இடம் கொடுத்துட்டார் குவார்டர்ஸ்ல. இவரும் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வந்து, ஏற்கனவே திருமணம் ஆயிருது, அப்போ அந்த பெண்ணை அழைத்து வந்து கோட்டஸ்ல ஆசிரமத்தில் கிரகஸ்த ஆசிரமத்தில் தங்கிக்கிட்டாங்க. தினமும் மணிக்கோருக்கா ராமானுஜர் ஆட்டு பேசுவார். ராமர் கதைகள், கிருஷ்ண கதைகள், பகவத் கதைகளை 24 மணி நேரம் பேசி கொண்டிருப்பார்கள். ரொம்ப பணிவாக அடக்கமாக குருநாதருடைய பாதங்களில் அமர்ந்து கொண்டு, தனுர்தாசர் ராமானுஜருடைய திருப்பாதத்தில் அமர்ந்து கொண்டு பல்வேறு விசாரணைகள் பணிவாக செய்வார். பகவானியை ராமாவதாரம் செய்தார், கிருஷ்ணலீலைகளை பற்றி சொல்லுங்க, குரு மகாராஜ் எனக்கு அந்த கதை சொல்லிக் கொடுங்க, இது சொல்லிக் கொடுங்க, பல கதைகளை கேட்பார். இந்த மாதிரி கிருஷ்ண கதையை பேசி ரெண்டு பேரும் பேரானந்தத்தில் மூழ்கியிருப்பார். இதை பார்க்கும்போது சன்னியாசி சீடர்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு பொறாமை வந்துருச்சு. தனுர்தாஸ் மேலே என்ன, ஆச்சாரியர் போய் அவர் கூட பேசிட்டு இருக்கிறாரு, அவருக்கு துறவியா ஆசிரமத்தில் இருக்கிறாரா, அவர் பெரிய செல்வந்தர், தனுர்தாஸ் ஒரு ராஜவம்சத்தில் வந்த பெரிய செல்வந்தர், நிறைய ஆபரணங்களாக போட்டிருக்காரு, அழகான மனைவி இருக்கிறா, அழகா ஆசிரமத்தில் தங்கிக்கிட்டு இல்லற வாழ்க்கையில் இருக்கிறாங்க, ராஜாரியர் போய் அவர்கிட்ட இவ்வளோ நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தனுர்தாசருடைய வெளி தோற்றத்தை வந்து எடை போட்டு விட்டார்கள் சன்னியாசி சீடர். ராமானுஜ ஆச்சாரியுடைய சன்னியாசி சீடர்கள் தனுர்தாசருடைய வெளி தோற்றத்தை வந்து எடை போட்டாங்க. இவர் என்ன நம்மள மாதிரி ஆசிரமத்தில் இருக்காரு, முற்றும் திறந்தவர், அவரு
அவர் இல்லற வாழ்க்கையில் எல்லாமே எல்லாத்தையும் விட்டு ஆசிரமத்தில் வந்திருக்காரு. அவருக்கு மனைவி இருக்காங்க, செல்வம் இருக்கு, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஆச்சாரிய பக்கத்தில் வந்திருக்காங்க. ஆச்சாரியரும் அவர்கிட்ட போய் நேரம் செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஆச்சாரியரே கொஞ்சம் என்ன ஆச்சாரியர் அவர்கிட்ட இருக்காரு அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டார். இது ராமானுஜருக்கு புரிந்து விட்டது, தன்னுடைய சீடர்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க ராமானுஜர் தெரிஞ்சு போச்சு. அப்போ ஒரு நாள் ராமானுஜ ஆச்சாரியர் இந்த சன்னியாச சீடர்கிட்ட எல்லாம் கேட்கறாங்க, சன்னியாச ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிகள் அவங்ககிட்ட எல்லாம் கேட்கறாங்க, நீங்க தனுர்தாசை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஆச்சாரியரே, நாங்களே உங்ககிட்ட இதை பத்தி பேசணும்னு நினைச்சோம், அவர் என்ன மாதிரி பக்தர், அவரு நிறைய ஆபரணம் போட்டிருக்கிறாரு, சொத்து இருக்கு, அவருக்கு மாளிகை இருக்கு, மனைவி இருக்கிறாங்க, என்ன மாதிரி ஒரு பற்றற்ற பக்தரா என்ன, அவருக்கு உலக வாழ்க்கையில தான் இருக்கிறாரு, இது என்ன ஆச்சரியம், நீங்க அவர் கூட அவ்வளவு நேரம் செலவு பண்ணிட்டு இருக்கு, அதே எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சரி அப்போ ஒன்று பண்ணலாம், நாளைக்கு வந்து நான் தனுர்தாஸ் கூட பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுங்க அவரை நம்ம பரிச்சை பண்ணிடுவோம், தனுர்தாஸுக்கு வந்து தனுர்தாஸ் எப்பேற்பட்ட பக்தர் நீங்களாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, சரி நம்ம பரிச்சை பண்ணி பார்த்துடலாம், நாளைக்கு நான் அவர் கூட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் அவங்க வீட்டுக்கு போங்க, அவங்க மனைவி அசந்திருக்கிற நேரத்தில் அங்கே உள்ள நபையெல்லாம் நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். இது நல்ல யோசனையாக இருக்குது, இப்போ தான் ஆச்சாரியருக்கு தனுர்தாஸை பற்றி தெரியும், நல்ல யோசனையாக இருக்குது அப்படின்னு சன்னியாசீடர்களை ஒத்துக்கிட்டாங்க. சரி குரு மகாராஜ் நாளைக்கு பண்ணிடுவோம். அப்போ வழக்கம் போல தனுர்தாஸ் வந்தார், ஆச்சாரியருடைய திருவடிகளை அமர்ந்து கொண்டு ரெண்டு பேரும் கிருஷ்ண கதை பேசுகிறாங்க, மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க, பொழுது சாய்ந்து இரவு அர்த்த ஜாமம் ஆகிவிட்டது, நடு ராத்திரி வர பேசிகிட்டு இருக்காங்க, மணி போனதே தெரியல. அப்போ அந்த நேரத்தில் தன் சன்னியாச சீடர்கள் அனுப்பிச்சாங்க, நீங்கள் தனுர்தாஸுடைய வீட்டுக்கு மாளிகைக்கு போங்க, அங்கே போய் அந்த மனைவிட்டு இருந்த ஆபரணங்களை கழட்டிட்டு வந்துருங்க. இந்த அம்மா என்ன பண்ணாங்க, பிரசாதம் பண்ணிட்டு பிரபுவுக்காக காத்திருந்தாங்க, அவர் வர தாமதமாச்சு, சரி கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலான்னு படுத்துட்டாங்க, அவங்க தூங்கணும் இல்லை சும்மா படுத்திருக்காங்க, அப்படி அசையாம படுத்திருந்தாங்களா, இந்த சன்னியாசிகள் என்ன நினைச்சிட்டாங்க, அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைச்சு அப்படியே பக்கம் வந்து கால் கொலுச கழட்டுனாங்க, கழுத்தில் உள்ள செயின் ஒன்றுன்னா ஒரு பாகமாக கழட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு, யாரோ வந்திருக்கிறாங்க நம்ம ஆபரணங்களை கழட்டுறாங்க, சரி ஒன்று பண்ணலாம், ஆசிரமத்தில் என்ன கஷ்டமோ தெரியல, சன்னியாசிமார்கள் பிரம்மச்சரியெலாம் வந்திருக்காங்க, ஏதோ ஆபரணமெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, பாவம் என்ன கஷ்டமோ தெரியல, நம்ம திரும்பி படுத்துக்கிட்டோம்னா இன்னும் ஒரு சைடெல்லாம் ஆபரணம் கழட்டிடுவாங்க, காதில் உள்ள மாட்டல் இது கம்மல் கொலுசு எல்லாம் கழட்டிட்டாங்க, அப்போ நம்ம திரும்பி படுத்தோம்னா இன்னொரு பக்கம் உள்ள நகையை எடுத்துக்குவாங்க, அப்போ அவங்களுக்கு கஷ்டம் ஒன்று இருக்காது, இது எதுக்கு பகவானுடைய சேவைக்கு தானே ஆச்சாரி, இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு அவங்க திரும்பி படுக்க போனாங்க, இவங்க பயந்து ஓடி வந்துட்டாங்க, அவங்க எந்திரிக்கிறாங்கன்னு நினச்சி இவங்க ஓடி வந்துட்டாங்க. அப்போ ராமானுஜர் சொன்னார் தனுர்தாஸ்கிட்ட, அஜிஜோ நம்ம நேரம் பார்க்கவே இல்லையே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சே, உங்கள் மனைவி வேறு பிரசாதம் பண்ணி காத்துக்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நாளைக்கு நம்ம பேசலாம். ஆச்சாரியனுடைய திருவடிகளை விழுந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நமஸ்காரம் செய்துட்டு ரொம்ப சந்தோஷமாக நடு ராத்திரியில் கதையெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வரார். மனைவி கதவை திறக்கிறாங்க, வந்து முன்னாடி நிற்கிறாங்க, பார்த்தா அவர் விசித்திரமான ஒரு தரிசனம் பண்ணார். என்னது இன்னைக்கு உன் பக்கத்தில் நீ எப்பவுமே ஆபரணம் ரெண்டு பக்கம் போய், இன்னைக்கே ஒரு பக்கம் மட்டும் ஆபரணம் போட்டிருக்கிற, ஒரு காதில் தான் கமல் இருக்குது மாட்டல் இருக்குது, ஒரு கையில் தான் வளையல் இருக்குது, ஒரு காலில் கொலுசு, ஏன் இப்படி இந்த மாதிரி ஏன் நீ ட்ரெஸ் பண்ணியிருக்கிற, அப்போ உள்ளே வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு, நமக்கு ஆசிரமத்தில் என்ன கஷ்டமோ தெரியல, பிரம்மச்சாரி சன்னியாசி சீடர்கள்லாம் வந்திருந்தாங்க, நான் தூங்கிட்டு இருக்கேன் நினச்சி நகையெல்லாம் எடுத்தாங்க. அப்போ நான் என்ன நினச்சேன், சரி ஒரு பக்கம் கழட்டிக்கிட்டாங்களே இன்னொரு பக்கமாக திரும்பி படுத்தா அதையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு திரும்பி படுத்தினா நான் முடிச்சுட்டேன் நினச்சி அவங்க பயந்து ஓடிட்டாங்க. அடி பைத்தியக்காரி, நீ ஏன் இந்த மாதிரி செஞ்ச, இந்த இந்த இதெல்லாம் எதுக்காக, இந்த ஆபரணம் மாடை மாளிகை நமக்காகவா, இதெல்லாம் இதெல்லாம் குருவோடைய சேவைக்காக பகவானுடைய சேவைக்காக, இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், நாளைக்கு எல்லாத்துக்கும் ஆச்சாரியுடைய திருவடிகளை கொடுத்துருவோம். இது மாதிரி என்ன ஆக்சுவலி என்ன நடக்கும்னா, இப்போ இவங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா, தனுர்தாசை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டார். அப்போ சன்னியாசிகளெலாம் வந்தாங்க, குரு மகாராஜ் டன் டன் வி டன் தட், எடுத்துட்டீங்களா, ஓகே ஓகே, இப்போ நீங்கள் வீட்டுக்கு போங்க, என்ன பேசிக்கிறாங்க கேளுங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க, வெளியில் ஜன்னல் வழியாக நின்று கேளுங்க அவங்க என்ன பேசிக்கிறாங்க. அப்போ கணவன் மாதிரி ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க, இதுதான் பேசினாங்க, அடி பைத்தியக்காரி, இந்த எல்லாமே இது இந்த மாளிகை இந்த சொத்து ஆபரணங்கள் இந்த உடமை எல்லாம் குருவோடைய சேவைக்காக பகவானுடைய சேவைக்காக, இதை நாம் என்ன செய்ய போகிறோம், ஆச்சாரியனுடைய சங்கம் கிடைத்தது, பக்தர்களுடைய சங்கம் கிடைத்தது, வைஷ்ணவ சேவை இதுதான் நம் பெரும் சொத்து, ஆச்சாரியனுடைய கருணை நாம் கிடைத்த பெரும் சொத்து, வைஷ்ணவ சேவை நமக்கு கிடைத்த பெரும் சொத்து, இதை காட்டிலும் இது வந்து அழியக்கூடிய சொத்து, இது யாருக்கு வேணும், காலையிலே போய் ஆசிரமத்தில் கொடுத்தல எல்லாத்தையும். இதை கேட்ட மாத்திர சன்னியாசியுடைய கண்ணீர் வந்து கண்ணீர் வராமிச்சு, நம்ம போய் அவரை இப்படி நினைச்சிட்டமே. இதுக்கடியில் ராமானுஜர் என்ன பண்ணுவாரு, இவங்க பிரம்மச்சரி ஆசிரமத்தில் போய் அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றி மாற்றி வச்சிருவார்,
வேஷ்டி அவனுடைய டவலு இந்த கம்ச்சா துண்டு குர்த்தா இதெல்லாம் மாற்றி மாற்றி வச்சிருவேன். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஒருத்தர் ஒருத்தர் சண்டை, என்னுடைய வேஷ்டி இது, என்னுடைய இது, என்னுடைய ஜபமாலை இது, என்னுடைய சதுரை, என்னுடைய அங்க வஸ்திரம், சண்டை போட்டுக்கிட்டாங்க. ராமானுஜர் வந்தார், ஏப்பா நீங்கள்லாம் சன்னியாச ஆசிரமத்தில் இருக்கீங்க, பிரம்மச்சரி ஆசிரமத்தில் இருக்கீங்க, சாதாரண வேட்டி சட்டைக்கு நீங்கள் சண்டை போட்டுக்கிறீங்க, இது என்னது ஒன்றுதுன்னு. தனுதாசும் அவர் தர்மபத்தினியும் அந்த ஆபரணங்கள் மாட மாளிகை எல்லாம் பகவத் சேர்க்கு கொடுக்கறது. இப்போ யார் உத்தமமான பக்தர் இதில்? ராமானுஜர் கேட்டார், யார் உத்தமமான பக்தர்? எல்லோரும் தலைகுனிந்து ஒப்புக்கொண்டார், குரு மகாராஜ் நாங்கள் பெரும் தவறு செய்து விட்டோம். ஒருவரை பௌதீகத்தில் எடை போட, ஒருத்தர் வெளித்தோட்டத்தில் வைத்து எடை போடவே கூடாது. நாங்கள் தனுதாசை வெளித்தோட்டத்தில் வைத்து எடை போட்டு விட்டோம், நாங்கள் பெரும் குற்றம் செய்து விட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள் என்று பிரார்த்தனை செய்தார். அப்போ ஒருத்தர் எந்த ஆசிரமத்திற்காங்கன்னு முக்கியம் இல்லை, வெளி தோற்றம் ஒரு முக்கியம் அல்ல. இப்ப கலியுகத்துல வெளி தோற்றம் தான் எல்லா அடையாளம். ஒருத்தர் பணக்காரனா யாரு? முன்னெல்லாம் உயர்ந்த மனிதன், முன்பு வேத காலத்துல உயர்ந்த மனிதன், நான் குணத்தை வைத்து உயர்ந்த மனிதன், நல்ல பண்பானவங்க, அடக்கமானவங்க, எளிமையானவங்க, பணிவானவங்க, அன்பாக வார்த்தை பேசுறவங்க உயர்ந்த மனிதர்களா இருந்தாங்க. இன்னைக்கு உயர்ந்த மனிதன்னா பேங்க்ல எவ்வளவு பணம் வச்சிருக்கிறாரு, அரசு உத்தியோகம் பண்றாரா, கை நிறைய சம்பாதிக்கிறாரா, பெரிய பங்களா வச்சிருக்கிறாரா, நாலஞ்சு கார் வச்சிருக்கிறாரா, அது உயர்ந்த மனிதன். இப்ப கலியுகத்துல உயர்ந்த மனிதன் என்பது உடலை சார்ந்த அடையாளம். நல்ல ட்ரெஸ் பண்ணா உயர்ந்த மனுஷன், நல்ல கோட் ஷூட் எல்லாம் போட்டா ஓ வா வாட் அ ஜென்டில்மேன், ஆனா உள்ளுக்குள்ள பூரா குப்பை. ஆனா அதே சமயம் ஒருவர் எளிமையாக வாழ்ந்து கொண்டு உள் மனம் தூய்மையாக இருக்குமானால் அவரே உயர்ந்த மனிதன். அது கிருஷ்ண பக்தர்கள் தான் சாத்தியம். பக்தி செய்யும் போது, பகவானுக்கு பக்தி தொண்டு செய்ய செய்ய நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். யார் உயர்ந்த பக்தர்னா எந்த அளவுக்கு ஒருவர் தன்னை தாழ்த்தி கொள்றாரு அவரே உயர்ந்த பக்தர். பணிவும் எளிமையும் தான் பக்தியினுடைய உயர்ந்த நிலைக்கு போறதுக்கான ஒரு, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பணிவா இருக்குமோ, எவ்வளவுக்கு எளிமையா இருக்குமோ, அப்போ பக்தியில் நம்ம உயர்ந்து கொண்டே இருக்கும். பக்தியில முன்னேற்றமாய் அனுபவம், பக்தியில நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொண்டு பகவானுடைய கருணை, அவருடைய அன்பு பரிமாற்றம் அனைத்தையும் நம்மளால உணர முடியும். ஆச்சாரியனுடைய கருணை. அப்போ வெளித்தோற்றத்தால் அல்ல, வெளித்தோற்றத்தை வைத்து ஒரு பக்தரை ஒருபோதும் நம்ம எடை போடவே கூடாது. என்ன மாதிரி பக்தர் இவர்? இவர் வெளியில வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, இவங்களும் உலக வாழ்க்கையில தான் இருக்கிறாங்க, ஒருபோதும் அப்படி நடத்தி விடவே கூடாது. பகவான் நாமத்தை ஜபிக்கக்கூடிய பக்தன் தன்னுடைய உடல் மனம் புத்தி ஆன்மா அனைத்தையும் பகவானுடைய சேவைக்காக அர்ப்பணித்தவர், உத்தமமான பக்தர். அவர் இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, துறவர வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, அவர் பிரம்மச்சரி ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, இல்லற வாழ்க்கை வீட்டில் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, நம்ம எந்த அளவுக்கு பகவான் மேல அன்பு வளர்த்துக்கிட்டு இருக்கோம், எந்த அளவுக்கு பகவானுக்கு நம்ம சரணாகதி பண்ணியிருக்கோம், நம்ம மனைவி குடும்பம் குழந்தைங்க இதெல்லாம் பகவானுக்கு அர்ப்பணிக்க தயாரா இருக்குமா, பகவான் சேவைக்காக அர்ப்பணிக்க தயாரா இருக்குமா, வைஷ்ணவ சேவை பண்ண தயாரா இருக்குமா, அதுதான் முக்கியம். அதே போல ஒரு முறை, இதுவும் அந்த 1000 வருடத்துக்கு முன்பு நடந்த ஒரு லீலை தான், ராமானுஜர் காலத்துல ஒரு முறை ராமானுஜாச்சாரிய திருப்பதி யாத்திரை போறதுக்கு திட்டமிட்டார். ஸ்ரீரங்கத்திலிருந்து திருப்பதியில போய் பாலாஜியை தரிசனம் பண்ணணும்னு ஒரு திட்டமிட்டார். அப்போ தன்னுடைய சீடர்கள் ரெண்டு பேரை கூப்பிட்டு, இந்த மாதிரி நான் திருப்பதி யாத்திரை போறேன், போற வழியில நம்ம பக்தர்கள் அடியார்கள் யாரா இருக்காங்களா? அப்ப சொன்னாங்க, போற வழியில ஒரு கிராமம் இருக்கு குருமாராஜ், அங்க யக்னேஷன் ஒரு பெரும் பக்தர் இருக்காரு, பெரிய செல்வந்தரும் கூட. அப்ப நீங்க அவர்கிட்ட போய் சொல்லுங்க, ரெண்டு பக்தர்கள் இருக்காங்க, எங்க ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலிருந்து திருப்பதி போற வழியில கிராமத்துல, ஒரு கிராமத்துல ரெண்டு பக்தர் இருக்காங்க, ஒருத்தர் வந்து பெரிய செல்வந்தர் யக்னேஷன் சொல்லிட்டு பெரும் செல்வந்தர், அவரும் ராமானுஜரே சீடர். இனி ஒருவர் வந்து ஒரு சாதாரண ஏழை பிராமணர், அன்றைக்கு பிக்ஷை எடுத்து வந்தாதான் ஆகாரம், அந்த மாதிரி ஒரு ஏழை வரதா ஆச்சாரியன், ஒரு ஏழை பிராமணர். வரதா ஆச்சாரியன் என்ற ஏழை பிராமணரும் பெரும் செல்வந்தர் ரெண்டு பேருமே ராமானுஜருடைய சீடர்கள். அப்போ ராமானுஜர் சொன்னார், வரதாச்சாரி வீட்டில் என்ன இருக்கும் ஒன்று தெரியல, அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம், நம்ம யக்னேஷ் வீட்டுக்கு போகலாம், நீங்க போய் சொல்லுங்க இந்த மாதிரி ஆச்சாரியர் வரப்போறாரு, அதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லுங்கன்னு ரெண்டு சீடர்களும் அனுப்பிச்சார். இவங்களும் ஸ்ரீரங்கத்திலிருந்து அப்பெல்லாம் புல்லட் ட்ரெயின்லாம் கிடையாது, புல்லட் ட்ரெயின் ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன்லாம் கிடையாது, நடந்தே போகணும் நடந்தே வரும். அப்போ ஸ்ரீரங்கத்திலிருந்து நடந்து வர்றாங்க ரெண்டு பக்தர்கள், ஸ்ரீரங்கத்திலிருந்து திருப்பதி வர்ற வழியில அந்த கிராமத்துல போய் யக்னேஷை பார்த்தாங்க. யக்னேஷை பார்த்தோன்னே சொன்னாங்க, இந்த மாதிரி ஆச்சாரியர் திருப்பதிக்கு வராரு, திருமலைக்கு வராரு, இந்த வழியா வரப்போறாரு, உங்க கிராமத்துக்கு வரப்போறாரு அப்படின்னு சொன்ன உடனே யக்னேஷுக்கு தலகால் புரியாம ஆனந்தம், ஆனந்தத்துல தாண்டவம், தலைகால் குத்திட்டு ஆடினார். ஆச்சாரியர் வரப்போறாரா, என் கிராமத்துக்கு வரப்போறாரா, என்ன எனக்கு ஆச்சாரியர்கள் திருவடிகளை தரிசனம் பண்ண பாக்கியம் கிடைக்குதா, நான் பெரும் பாக்கியம் செய்தேன். உடனே காவலாளிகள் கூப்பிட்டாங்க, சேவர்களை கூப்பிட்டாங்க, தெருவெல்லாம் தோரணம் போடுங்க,
சத்திரங்களை கட்டுங்க, ஆசிரமம் வைங்க, எவ்வளவு பேர் வந்தாலும் தங்கிறதுக்கு அன்னதானம் பிரசாதத்துக்கு ஏற்பாடு செய்ய, பெரும் ஏற்பாடு, தடபுடலான ஏற்பாடு, பெரும் ஏற்பாடு செய்யற சொல்லிட்டு இவங்க திரும்ப வந்தாங்க. வந்து ராமானுஜர் கேட்டாரு, என்ன ஆச்சு, நீங்க பாத்தீங்களா அவரை? ஆ பார்த்தோம் பார்த்தோம். சொன்னீங்களா? சொன்னேன், நீங்க ஆச்சாரியர் வரான்னு சொன்னோம், அவ்வளவுதான். நீங்க வரேங்கன்னு சொன்ன உடனே அவர் பெரும் ஏர் திருவிழா செய்து விட்டார். திருவள்ளாம் தோரணம் கட்டி பெரும் திருவிழாக்கு ஏற்பாடு செய்து நிறைய பேருக்கு அன்னதானம் பெரும் திட்டம் தீட்டி விட்டார். சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு சாப்பிட என்ன கொடுத்தார்னு அஜயோ குரு மகாராஜ் மறந்து போயிட்டார். அவர் நீங்க வரீங்கன்னு கேள்விப்பட்ட சந்தோஷத்துல எங்களை மறந்துட்டார். அப்ப நம்ம அங்க போக போறது இல்ல, ஆக நம்ம போல நம்ம வரதாச்சாரியர் வீட்டுக்கு போவோம். வரதாச்சாரியர் வீட்டுல ஒண்ணுமே கிடையாது, குடிசை வீடு. அப்ப என்னாச்சு, ஆச்சாரியர் வரதாச்சாரியர் வீட்டுக்கு வராரு. வரதாச்சாரி பிக்ஷை எடுக்கிறதுக்காக போயிருந்தார். அன்றைக்கு பிக்ஷை எடுத்து வந்தாதான் அவங்களுக்கு ஆகாரம். அப்ப வரதாச்சாரி என்ன பண்ணார், பிக்ஷை எடுக்கிறதுக்காக போயிட்டார். ராமானுஜர் வீட்டுக்கு வந்திருக்காரு, வீட்டுக்கு கதவு சாத்திருக்கு, உள்ள வரதாச்சியுடைய மனைவி இருக்காங்க. அவங்களுக்கு மாற்று துணி கிடையாது, இருக்கிற துணியை துவச்சி, இருக்கிற துணியை வாஷ் பண்ணி அதை காய வச்சுட்டு அதை எடுத்து போட்டுக்கணும். அது வரைக்கும் அவங்க துணி இல்லாம தான் இருக்கணும், மாற்று துணி கிடையாது. இந்த சத்சங்கத்தில் எவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி இருக்கு? இந்த சத்சங்கத்தில் இருக்கிறவங்கல்ல யாராவது மாற்று துணி இல்லாதவங்க, மழை பெஞ்சா வீடு கூரையெல்லாம் ஒழுகும், குண்டு மணி நெல் கூட வீட்டில் தானியம் சின்னதாக ஒரு ஒரு பாரிக்கு அரிசி கூட கிடையாது. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருந்தால் கிருஷ்ண பக்தியை நினச்சி பார்ப்போமான்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, அடுத்த வேலைக்கு உணவு கிடையாது, மாற்று துணி கிடையாது, அடிப்படை வசதியே கிடையாது. உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம், இந்த அடிப்படை வசதியே இல்லை. அந்த நிலையில் கூட வலுவாது பக்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் வரதாச்சாரியும் உங்கள் மனைவி. ஆச்சாரியின் பிக்ஷை எடுக்க போயிருக்காரு, மனைவி மாற்று துணி இல்லாம துணியை காயப்பட்டு உட்கார்ந்துருக்காங்க. இப்ப ராமானுஜாச்சாரியர் வந்து கதவை தட்டுறாரு, வரதாச்சாரியரே, ஹரே கிருஷ்ணா, வரதாச்சாரியரே. அப்ப யாரும் கூப்பிடுறமா இருக்கு, ஆச்சாரியுடைய தர்ம பத்தினி சொன்னாங்க, பிரபு அவங்க வெளியே போயிருக்காங்க, பிரபு வெளியே போயிருக்காங்க, கொஞ்ச நேரம் ஆகுமே. சரி நாங்க ஆச்சாரியர் வந்திருக்கேன், பார்க்க முடியுமா? இப்ப என்ன ஆச்சாரியர் வந்திருக்காரு, எப்படி பார்க்க முடியும்? அந்த அம்மா ஆடை ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்காங்க, துணியை காய வச்சுருக்காங்க, துணி காஞ்சாதான் எடுத்து போத்திட்டு வர முடியும். அப்போ சொன்னாங்க, குரு மகாராஜ் என்னை மன்னிச்சிருங்க, இப்போ என்னால் வெளியே வர முடியாது, எனக்கு மாற்று துணி இல்லைன்னு. அப்போ ஆச்சாரியர் தன்னோட அங்க வஸ்திரத்தை எடுத்து போட்டார், இதை உடுத்திட்டு வாங்க. உடுத்தி வந்து பார்த்தா அடியார்களாக வந்திருக்காங்க, ஆச்சாரியர் வந்திருக்காங்க, அன்போடு வரவேற்றி. இப்போ அவங்களுக்கு கொடுக்க ஒன்றும் இல்லை, வீட்டில் குண்டு மணி நெல் கிடையாது வீட்டில். ஆச்சாரியன் வரத ஆச்சாரியன் பிக்ஷை எடுத்து வந்து கிடைக்க, அது ஒரு வேலை ஒன்றும் கிடைக்காது. அது கிடைச்சாலும் ஒன்று ரெண்டு பேர் சாப்பிடலாம், இவ்வளோ பேருக்கு விருந்து கொடுக்க முடியாது. என்ன பண்ணுறது இப்போ, ஆச்சாரியர் வந்துட்டாரு, ஆச்சாரியுடைய கைங்கரிய பலருமே என்ன பண்ண போகிறோம், நேராக ஓடினாங்க. அந்த தெரு முச்சந்தியில் ஒரு மளிகை கடை இருந்தது, அந்த மளிகை கடைக்கார ஒரு சபல சித்தி பிடிச்சவன். அவனுக்கு என்னென்னா, இந்த பொன்மணி, இந்த மாதாஜியை பார்க்கும் போதெல்லாம் இவரோட அழகு, இவன் இந்த அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்களா. இந்த மாதாஜி சொன்னாரு, நீ அந்த ஏழை பிராமணன் கூட குடும்பம் நடத்தி என்னத்தை அனுபவிக்கிற, பேசாம நீ அவனை விட்டுட்டு வந்துரு, நான் உன்னை மகாராணி மாதிரி வச்சுக்குவேன், உனக்கு என்ன வேணாலும் தரேன், ரொம்ப உன்னை வந்து ராணி மாதிரி பார்த்துக்கிறேன். இந்த அம்மா அதுலேருந்து அந்த பக்கமே போகமாட்டாங்க. அந்த பக்கம் போகும்போது வரும்போது இவன் சபல சித்தம் பிடிச்சவன் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். அப்போது அவங்க ஞாபகம் வந்துச்சு, அந்த மளிகை கடைக்காரன் ஞாபகம். அப்போ இந்த அம்மா போனாங்க, அவருக்கு ஒரே ஆச்சரியம், இந்த அம்மா இந்த பக்கமே வரமாட்டாங்களே, என்ன விஷயம்? இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் தானியமெல்லாம் வேணும், தரீங்களா? எங்களுக்கு எங்கள் ஆச்சாரியன் வீட்டுக்கு வந்திருக்காரு, எனக்கு அரிசி பருப்பு இந்த மாதிரிலாம் பாயசம் வடையெல்லாம் பண்ணணும், விருந்து பண்ணணும், நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கணும், உனக்கு நான் என்ன வேணாலும் தரேன். அப்போ நான் உங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி பண்ணுறேன், நீங்கள் இதெல்லாம் கொடுங்க, நான் சாயந்தரம் உங்களை வந்து பார்க்குறேன். இவனுக்கா ரொம்ப சந்தோஷம், ஆஹா வாழ்க்கையில் நான் நினைத்தது நிறைவேறும் போல இருக்கு, இந்த பெண்மணி ஒப்புக்கொண்டால் நீ என்ன வேணாலும் எடுத்துக்கோ, நெய் அரிசி பருப்பு கோதுமை என்ன வேணால் எடுத்துகிட்டு போன, எல்லாம் எடுத்து வந்து ஒரு பெரிய விருந்து பண்ணாங்க. நெய் அமுது படைத்தார்கள், சாதம் பருப்பு கூட்டு சாம்பார் பொரியல் வடா பாயசம் பெரும் விருந்து, நெய் மணக்க அப்படி எல்லாம் செய்து ஆச்சாரியருக்கு பரிமாறுறாங்க. பக்தர்கள்லாம் திருப்தியோடு சாப்பிட்றாங்க, பேரானந்தம், எல்லோரும் வாழ்த்துனாங்க, அப்பா இப்படி ஒரு பிரசாதம் நாங்கள் சாப்பிட்டதில்லை. வெளியே போன வரதாச்சாரியர் திரும்ப வரார், வந்து பார்த்தா ஒரே ஆச்சரியம், வீட்டில் நெய் மணக்குது, என்னடா என் வீடு தானே அது, நெய் மணக்குது. உள்ளே வந்து பார்த்தா ஆச்சாரியரோட திருவடி, ஆச்சாரியர் அமர்ந்திருக்காரு, பக்தர்கள்லாம் பிரசாதம் சாப்பிட்ருக்காங்க, ஆச்சாரியோட திருவடியில் வந்து பிரார்த்தனை பண்ணார். அப்போ பிரார்த்தனை பண்ணி நேராக வீட்டுக்குள்ளே ஓடினார், போய் தன் மனைவி கிட்ட பேசுறாரு, என்ன எப்படி நடந்தது, இதுக்கு பிக்ஷை எடுக்க போய் எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே, நீ எப்படி ஆச்சாரியருக்கு விருந்து கொடுத்த, எப்படி சாத்தியமாச்சு, நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லையே, ஒரு குண்டு மணி தானியம் கூட கிடையாது. அப்போ சொன்னாங்க, பிரபு என்னை மன்னிச்சிருங்க, நான் பெரும் தவறு செஞ்சுட்டேன், வேறு வழி இல்லைன்னு.
அப்போ அந்த மளிகை கடைக்காரனை பற்றி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அடிக்கடி என்கிட்ட வந்து தப்பாக பேசுகிறான்னு. அவன் வந்து நான் வேறு வழி இல்லாமல் அவனை நான் சந்தோஷப்படுத்துகிறேன்னு சொன்னேன், எனக்கு இதெல்லாம் கொடுத்துட்டான். அப்படியே கண்ணிலிருந்து கண்ணீர் அந்த வரதாச்சர் தன் மனைவியை கட்டி தழுவிக்கிட்டார். நீ எனக்கு மனைவியாக செய்து நான் செய்த பாக்கியம், உன்னை போல ஒரு பெண்மணியை நான் மனைவியாடுது நான் செய்த பாக்கியம். இந்த சரீரம், இந்த உடல், ஆன்மா அனைத்தும் குருவுடைய சேவைக்காக, பகவானுடைய சேவைக்காக, பக்தருடைய சேவைக்காக அப்படின்னு சொல்லி, இப்போ என்னாச்சு, சாயந்தரம் நீ வரேன்னு சொல்லியிருக்கல, நம்ம ஆச்சாரியர் ஓய்வெடுக்கட்டும், ஆச்சாரியர் பக்தர்களை ஓய்வெடுக்கட்டும், நம்ம போகலான்னு மனைவி அழைச்சிட்டு போகிறார். போகும்போது ஆச்சாரியர் உட்காந்துருக்கார் திண்ணையில். எங்கே போகிறீங்க இந்த நேரத்தில், இந்த நேரத்தில் எங்கே போகிறீங்க, ஆச்சாரியிட்ட போய் சொல்ல முடியுமா? நடந்த சம்பவத்தை அனைத்தையும் சொன்னாங்க. அப்போ ஆச்சாரியர் சொன்னாங்க, சரி இந்த பிரசாதத்தை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு. மகா மகா பிரசாதம், ஆச்சாரியனுடைய பிரசாதம், பகவான் பகவானுக்கு நிவேதனம் செய்து அது சுத்தமான பக்தர்களுக்கு பரிமாறி அந்த மகா மகா பிரசாதம் கிடைத்தால் அது பெரும் பாக்கியம். இந்த உலகத்தில் அதை விட பெரும் பாக்கியம் இல்லை. பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் கூட அந்த மகா பிரசாதத்துக்கு காத்து ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். எப்போ பகவானுடைய பிரசாதம் கிடைக்கும்? அந்த பிரசாதத்தை ஆச்சாரியன் உட்கொண்டு அது மீதமாகிறது, அது இன்னும் உயர்ந்தது. அதை கொடுத்து நீங்கள் அவர் கொண்டு போய் கொடுங்க, கொடுத்து பார்த்துட்டு வாங்க. அப்போ இந்த பெண்மணி வந்தால் அவள் உள்ள அனுப்பிச்சிட்டு அவர் வெளியே நிற்கிறார். இந்த பெண்மணி உள்ளே போனால், இவருக்கு உண்மையிலே நான் இது உண்மையாக கனவா நினைவா அந்த மாதிரி சொன்ன மாதிரியே வந்துட்டாங்களே. அப்போ உட்காந்துருந்தார், இந்த மாதிரி ஆச்சாரியர் இந்த பிரசாதம் கொடுத்தார், உங்களுக்கு பிரசாதம் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு நீங்கள் உங்கள் விருப்பத்தை நான் பூர்த்தி பண்ணுறேன். அந்த பிரசாதத்தை தொட்ட மாத்திரத்தில் அவன் உடம்பெல்லாம் நடுங்கி மயிர்கள் குத்திட்டது, கண்ணில் இருந்து அறிவு போலக்கு அந்த பிரசாதத்தை பருகினார். அப்படியே சாஷ்டாங்கமாக ஒரு தண்டம் தரையில் விழுந்து போல அந்த அம்மாவுடைய பாதத்தில் விழுந்துட்டாங்க. ஓ மாதாஜி, என்னை மன்னிச்சிருங்க, நான் பெரும் பாவி, என்னை போல் ஒரு பாவி இருக்க முடியாது, ஆனால் தங்களுடைய பக்தியும் தங்கள் குருநாதருடைய கருணையும் இப்போ என்னால் உணர முடிந்தது. எங்கள் தங்களுடைய குருநாதர் என்னை அழைச்சிட்டு போங்க, உங்கள் குருநாதர்கிட்ட அழைச்சிட்டு போங்க. ஓடி வந்தார், ஓடி வந்து ஆஜருடைய பாதங்களை பற்றி கொண்டார். அப்போ இந்த சம்பவம் நடந்து இதை கேள்விப்பட்ட யக்ஞேஷ் அங்கே ஓடி வரார். பிரபு ஆச்சாரிய யக்ஞேஷ் ஓடி வந்து ஆச்சாரியுடைய பாதத்தை பற்றி, ஆச்சாரியரே நீங்கள் அங்கெல்லாம் வருவீங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஆச்சாரியர் சொன்னார், யக்ஞேஷா நீ நான் வர்றதை கண்டு சந்தோஷப்பட்டேன், ஆனால் நீ என்னுடைய நீ பகவத் பக்தர்களுக்கு சேவனை பண்ணலையே, என் சீடர்கள் கால் கடுக்க வந்தாங்க, அவன் தண்ணி கூட கொடுக்க முட்டியே நீ. அப்போ வைஷ்ணவருக்கு சேவை பண்ணாத இடத்துல எனக்கு என்ன வேலை? அப்போ யக்ஞேஷன் தவறை உணர்ந்தார். குருதேவா என்னை மன்னிச்சிருங்க, நான் வைஷ்ணவருக்கு சேவை பண்ணாது என் தவறு தான், நீங்கள் வரீங்கிற உற்சாகத்தில் நான் அதை மறந்து போயிட்டேன். ஒரு காலம் மறக்கக்கூடாது. வைஷ்ணவ சேவை அல்லாது வைஷ்ணவ சேவை செய்தாதான் குரு திருப்தி அடைவார், குரு திருப்தி அடைந்தால் தான் பகவான் திருப்தி அடைவார். இப்படி ரெண்டு அழகான பக்தர்கள், இவங்கெல்லாம் இல்லற வாழ்க்கையில் இருந்தவங்க. அப்போ எந்த இடத்துல இருக்கோம்னு முக்கியம் இல்லை, நம்ம இல்லற வாழ்க்கையில் இருக்கிறோமா, துறவர வாழ்க்கையில் இருக்கோமா, எந்த அளவுக்கு நம்ம விசுவாசமாக குருவுக்கும் கிருஷ்ணருக்கும் சேவனை பண்ணுறோம், நம்முடைய குடும்பம், மனைவி, குழந்தைங்க, உடல், பொருள், ஆன்மா அனைத்தையும் பகவானுடைய சேவைக்காகவும், பகவத் பக்தருடைய சேவைக்காகவும், ஆச்சாரியருடைய சேவைக்காகவும் தியாகம் செய்ய தயாராக இருக்கோமா, அதுதான் கேள்வி. அப்போது நிறைய பாடம் நம்ம கற்றுக்கொள்ளலாம். பல்வேறு பக்தருடைய சரித்திரம், பக்தி வினோத் தாக்கூரர் மாதிரி நிறைய பக்தர், பக்தி வினோத் தாக்கூரா பெரும் கிரகஸ்தாசம், பெரும் கிரகஸ்த பக்தர், அவருக்கு 8-10 குழந்தைகள் இருந்தாங்க. ஆனாலும் மிகச்சிறந்த உதாரணமான ஒரு பக்தர் ஆச்சாரி தான் வாழ்ந்தார். குடும்பத்தையும் சரியாக நிர்வாகம் பண்ணார், அரசு அலுவலகத்தையும் சரியாக நிர்வாகம் பண்ணார், கோயில்களையும் சரியாக நிர்வாகம் பண்ணார், பிரச்சார பணிகளும் செய்தார், புத்தகங்களையும் மொழிபெயர்ப்பு செய்தார், பெரும் பக்தர். இந்த மாதிரி எல்லாம் வந்து வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. நம்ம அவங்களை போல வாழ முடியாது, ஆனால் அவங்களுடைய அடிச்சு ஓட்டை பின்பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை நம்ம பக்குவப்படுத்தி கொள்ள முடியும். இந்த மாதிரி பக்தருடைய சரித்திரம் படித்து கேட்டு அதை நம்ம நினைவில் கொள்ளும்போது நம் படிப்படியாக பௌதீக பந்தத்தில் விடுவிக்க வேண்டும். குருட்டுத்தனமான பற்றுதல், குருட்டுத்தனமான பாசம், பௌதீக பந்தம், பேராசி, புலன்பம், இதுலேருந்தெல்லாம் நம்மளை காப்பாற்றிக்கணும், இதுலேருந்து நம்ம விடுபடும். அப்போது நம் பற்றுதலை பகவானை நோக்கி திருப்பணும், ஆச்சாரியுடைய திருவடிகளை திருப்பணும், பக்தருடைய சரித்திரத்தை ஃபாலோ பண்ணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது நாமும் படிப்படியாக இந்த இல்லற வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு பகவத் பக்தியில் பூர்ணமாக லயித்து விடலாம். ஹரே கிருஷ்ணா, ஜெய ஸ்ரீ பிரபுபாத் கீ.